வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 15 பார்க்க போகிறோம். இன்றைய தத்துவம், உன் வாழ்க்கையில் எப்பொழுது தோல்விகள் நிற்கிறதோ அப்பொழுது வெற்றியும் நின்று விடுகிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா வரலாறுல லெசன் 3, ஐரோப்பியர்கள் வருகை. நம்மளுடைய இந்தியாவுக்கு ஐரோப்பியர்கள் எந்த எப்படி வந்தாங்க, எந்தெந்த வழியில் வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல் முதல்ல நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா கிபி 1453 பார்த்தீங்கன்னா ஆட்டோமனிய துருக்கர் வந்து கான்ஸ்டாபினோவில் கைப்பற்றுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு வணிகம் செய்யறதுக்கு வணிகத்தளம் தேவைப்படும். அப்போ வந்து பாவங்களுக்கு உண்டான அனைத்து வழிகளும் அனுப்பணும் போது நம்ம புதிய வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியரில் இளவரசர் ஹென்றி என்ன பண்ணுவார்னா மாலுமிகளுக்கான ஒரு அறிவியல் முறையில் பயிற்சி பள்ளி ஒன்றை தொடங்குவார். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கப்பலில் வந்து பயிற்சி பெறுற அளவுக்கு நிறைய மாணவர்களை உருவாக்குவார். அதனால் இவர் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு போற்றுவாங்க. பார்த்தலோமிக் டயர்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுக நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா 1487 என்ன பண்ணுவார்னா கடல் பயணத்தை மேற்கொள்வார். ஆப்பிரிக்காவுடைய தென்கோடு முனையை வந்து அவர் அடைவார். அந்த முனைக்கு பார்த்தீங்கன்னா புயல் முனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெயரிடுவாங்க. அதை கடந்து போனால் பல புதிய நாடுகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்ததுனால அதுக்கு வந்து நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாம் அவர்கள் வருவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா நெடுதூரம் கடல் பயணம் மேற்கொண்டு நம்மளுடைய ஐரோப்பாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா வழியாக முந்து அதன் மூலமாக வந்து இந்தியாவினுடைய கோழிக்கூடு பகுதியை வந்து அவர் அடைவார். 1498 கோழிக்கூடு பகுதியில் அவர் வந்து இறங்கும் பொழுது அப்பொழுது அங்கே மன்னராக இருந்தவர் வந்து சாமுரின் அவர்கள் வந்து அவங்கள வரவேற்றுவாங்க. அப்போ அவர்கிட்ட வணிகம் செய்கிறதுக்கான உரிமையை பெற்று தன்னுடைய வணிகத்தை அவங்க தொடங்குவாங்க. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கோடி அல்மேடா அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா 1505 1509 இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் வந்து வாணிபத்தை கவனிக்கிறதுக்காக ஆளுநராக நியமிக்கப்படுவார். அவர் பின்பற்றிய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா நீல நிற கொள்கைலாம் அவர் பின்பற்றின கொள்கை. அவர் பார்த்தீங்கன்னா 1509 அல்மேடா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது அல்மேடான்ற பகுதியில் வந்து அவர்கள் எகிப்தியரில் கொல்லப்படுவாங்க. அதாவது அதோடு பார்த்திங்கன்னா இவருடைய வந்து முடிவு பெறுது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அவருக்கு அடுத்தபடியாக ஆளுநராக பதவி வகுப்பார். இவர் பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து பார்த்தீங்கன்னா 1510 கோவா வந்து கைப்பற்றுவார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் விஜயநகர பேரரசுடைய நல்ல உறவுகளை கொண்டு நட்புறவோடு திகழ்வார். அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சின்னு பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு எந்த அளவுக்கு செழித்திருந்ததோ அந்த காலகட்டங்களில் இவங்களுடைய ஆதிக்கமும் அதிகப்படியாகவே காணப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100 வரைக்கும் இவங்களுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செழித்திருந்தது. விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதும் இவங்களுடைய வணிகத்தலங்களும் சிறிது சிறிதாக வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வருவாங்க. டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதாவது 1602 பார்த்தீங்கன்னா ஹாலந்து நாட்டை சேர்ந்தவங்கள் தான் இந்த டச்சுக்காரர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா 1610 புலிகாட் அப்படின்னு அழைக்கப்படுற பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல ஒரு வாணிபத்தலத்தை நிறுவுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே நிறுவி வாணிகத்தை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அம்பாயினா படுகொலை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அதாவது ஆங்கில வியாபாரிகளை வந்து இவங்க சுட்டு கொள்ளுவாங்க அம்பாயினா அப்படிங்கிற இடத்துல. இதுக்கு பேர் தான் அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களுக்கும் இது மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். இறுதியாக பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களுக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து சரியில்லாத போகவே என்ன பண்ணுவாங்கன்னா இதை அனைத்து அவங்களுடைய வாணிபத்தலங்கள் அத்தனையுமே ஆங்கிலேயர்கள்கிட்ட விட்டுட்டு அவங்க இந்தியாவை விட்டு இந்தோனேஷியா பகுதிக்கு சென்று விடுவார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக நம்மளுடைய நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 1588 உலகில் இருக்கிற மிகப்பெரிய போர்க்கப்பலான ஸ்பானிஷ் ஆர்மடாஸ்ன்ற கப்பலை வந்து அந்த ஆங்கிலம் தோற்கடித்து ஐரோப்பியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்ற நாடாகவும் இவங்க திகழ்ந்தாங்க. லண்டன் நகர வியாபாரிகள் வந்து 100 வந்து ஒன்று சேர்ந்து December 31 1600 இங்கிலாந்து அரசி எலிசபெத் அவர்கள் வந்து அனுமதியை பெற்று இந்த
ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கப்படும். அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியா முழுவதும் தன்னுடைய வாணிபத்தை மேற்கொள்ளலாங்கிற உரிமையை பெற்று வருவாங்க. கிபி 1639 பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சிஸ் டே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரகிரி அரசர்கிட்ட வந்து ஒரு நிலப்பகுதியை வந்து விலைக்கு வாங்குவாங்க. அந்த பகுதியில் தான் தற்கால, அதாவது இப்போ இருக்கலையா, அந்த சென்னை நகரை அங்கே உருவாக்குவார். 1640 அங்கே தான் புனித ஜார்ஜ் கோட்டையும் கட்டுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் வில்லியம்ஸ் நினைவாக வில்லியம்ஸ் கோட்டையும் அங்கே கட்டப்பட்டது. இதற்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா டேனியர்கள் வருவாங்க. டேனியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டை சார்ந்தவர்கள் தான் டேனியர்கள். இவங்க 1620 வந்து தரங்கம்பாடியிலையும் 1676 வங்காளத்திலும் வந்து சீராப்பூர் என்ற இடத்துல வாணிக மையத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு தேவையான உதவிகள் இவங்க நாட்டிலருந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததுனால தன்னுடைய வாணிபத்தலம் மூலம் ஆங்கிலர்கிட்ட விட்டுட்டு அவங்களும் இந்தியாவை விட்டு சென்று விடுவாங்க. இறுதியாக நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது பிரான்சிஸ் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. பிரான்ஸ் மன்னர் 14 லூயி வந்து அமைச்சராக வந்திருந்தது கால்பர்ட் என்பவர் முயற்சியால் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 தோற்றுவிக்கப்பட்டது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வியாபார நடவடிக்கையில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டாங்க. இவங்க பாண்டிச்சேரியில் ஒரு நிலப்பகுதியை பெற்று அங்கே தன்னுடைய வாணிபத்தலங்களை நிறுவினாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஹி, யானம் போன்ற பகுதிகளையும் வாணிபத்தலங்களை ஏற்படுத்தினாங்க. காரைக்காலிலையும் ஏற்படுத்தியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்களோட இதில் பிரெஞ்சும் ஆங்கிலேயருக்கும் வந்து அதிகப்படியான போட்டி ஏற்பட்டது இல்லையா. இவங்க இரண்டு பேர்களை நான் தான் பெரியவன் நாங்கள் தான் அதிக அளவில் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற அந்த போட்டி கர்நாடக போர்களாக இந்தியாவில் பிரதிபலித்தது. இன்றைக்கி நாம் இந்தியாவில் யார் யார் வந்தாங்கன்றதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தபடியாக புவியியல் பாடம் 3 முதல் நிலை தொழில் வகைகள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உணவு சேகரித்தல் முதன்மை தொழிலில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது, உணவு சேகரித்தல், மேய்த்தல், மீன் பிடித்தல் போன்ற தொழில்கள்லாம் அடங்குன்றதை நம்ம பார்த்தோம். அதில் உணவு சேகரித்தல பற்றி இன்றைக்கி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். உணவு சேகரித்தல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேட்டையாடுதல் உணவெல்லாம் சேகரித்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைய காலமும் பார்த்தீங்கன்னா நாடோடிகளாக பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியிலலாம் வந்து மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா. அந்த காடுகளில் வசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான அந்த உணவுகளை பார்த்திங்கன்னா அதை சேகரிக்கிற முறை வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து நாகரிக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் அவங்க அப்படி கிடையாது. காட்டுப்பகுதியில் பழங்குடியினர் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில நேரங்களில் வந்து உணவு கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது, சில நேரம் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இது போன்ற நிலைகளில் காணப்படும் தான் உணவு சேகரித்தலில் வெவ்வேறு வித்தியாசமான அதாவது பழக்கங்கள்லாம் இருக்குது. சில காலங்களும் அவங்க பழம் கிடைக்கும், அப்போ பழப்பொருட்களை சேர்த்து வைக்கிறாங்க. சில நேரம் வேட்டையாடுற பொருட்கள், சில நேரம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற கிழங்கு வகைகள் இது போன்ற அவங்க சாப்பிடுவாங்க. இது போல் பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்தவர்கள் இனத்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்தோமா நிக்கோபர் தீவுகள்லாம் காணப்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா பிக்மிக்கள், அமேசான் நில பகுதிகளில் அமேன்ட்ரியன் மற்றும் கனடாவில் எஸ்கிமோக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெய்த்தல் அதாவது வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதில் அவங்க சார்ந்தவங்களாக காணப்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெய்த்தல் முதன்மையானதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது நல்ல விளைநிலங்களை தேடி அங்கே மிருகங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மெய்த்தல் தொழிலை செழுமையாக செய்கிறவங்க. அதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள்ஸ் காலம்ஸில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எந்தெந்த இனத்தை நாடோடிகளாக இருந்திருக்காங்க, அவங்க எந்த இட பகுதிகளில் இருந்திருக்காங்க, அவங்க என்னென்ன விலங்குகள்லாம் மேல் கால்நடையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிள்ஸ் காலம்ஸில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நம்மளால் மைண்ட் பண்ணிக்கோ, ஏன்னா இதில் ஒன் வேர்ட்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய டோனில் உள்நாட்டு மீன் பிடிக்கிற ஏரி தான் மிக பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரி பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மிதக்கும் நகரம், அதாவது மிதக்கும் ஒரு கிராமமே இங்கே காணப்படுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆழமற்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா பிளாங்க்டன் அப்படிங்கிற மீன் உணவுப் பொருளும் பெருமளவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், பெரு, கனடா, வடகடல் பகுதி, வடமேற்கு அட்லாண்டிக் கடல் பகுதிகளெல்லாம் வந்து அதிகமாக மீன்பிடித்தலங்கள் காணப்படுது. மீன்பிடின்னு பார்த்திங்கன்னா அந்த மீன்பிடித்தலில் வெறும் மீன்கள் மட்டும் இல்லை, திமிங்கலமும் பிடிப்பாங்க, கடல் நாய்கள், அது மட்டும் இல்லாமல் முத்துக்குளித்தல் வேலைகள்லாம் கூட இந்த மீன்பிடித்தல் தொழிலோடு தான் அடங்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மரம் வெட்டுதல் பார்த்திங்கன்னா நமக்கு
மரமானது பார்த்தீங்கன்னா எரிபொருளாகவும் பயன்படுது, பல்வேறு இருக்கைகள் செய்கிறதுக்கு காகிதம் மரக்கூழ் போன்றவையெல்லாம் இது மூலம் எதன் மூலமாக செய்கிறோமோ அந்த மரங்கள் மூலமாக தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, கனடா, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்த்திங்கன்னா மரவளங்கள் கொண்ட நாடுகளாக திகழுது. உலகத்திலே பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளை பயன்படும் மரங்கள் வந்து 2/3 பார்த்திங்கன்னா மிதவெப்ப மண்டல காடுகள் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல காடுகளில் பார்த்திங்கன்னா விலை மதிப்புள்ள தேக்கு, கருங்காலி மரங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம முதல்நிலைத்தொகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தபடியாக குடிமியல் பாடம் 3 பார்க்க போகிறோம், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்கன்னா 2nd உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைதியின் சின்னமாக திகழுது. வெவ்வேறு முக்கிய சாதனைகள்லாம் செய்திருக்கு, பல நாடுகளுக்குள்ளே ஒற்றுமை உணர்வை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதே ஐக்கிய நாடுகள் சபையை பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான சில பிரகடனங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 24 நம்ம வந்து ஐநா தினமாக கொண்டாடுறோம். அந்த ஐநாவை தினம் கொண்டாடும் போது அவங்க என்ன பண்ண தன்னுடைய சிறப்புக்கான சில விஷயங்கள்லாம் செய்திருக்காங்களே, அதில் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். மனித உரிமைகள் பிரகடனம் பார்த்திங்கன்னா 1948 வெளியிடப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இதன்படி அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் சொல்லிட்டு நம்மளோட December 10, 1942 வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரகடனம் வந்து மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 30 ஷரத்துக்கள் கொண்ட 2 பகுதிகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வாழ்வியல், பொருளாதாரம்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு பார்த்திங்கன்னா 1993 ஏற்றப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் இந்தியாவில் 12 அக்டோபர் 1993 ஏற்படுத்தப்பட்டது. இவ்வமைப்பு பார்த்தீங்கன்னா இது அமைப்புடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் இருப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1997 April 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குள்ள தீர்வு பிரச்சனைகளான தீர்வு உடைய தேவைகள்லாம் நிறைவேற்றப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட மனித உரிமைகள். இந்த மாவட்ட மனித உரிமைகளுக்காக பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் மாநில அரசாங்கம் உருவாக்கியிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் உரிமைகள். பெண்கள் உரிமைகள் பார்த்தீங்கன்னா 1856 வந்து இந்து விதவை மறுமண சட்டம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டதும், 1955 இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 21 நிர்ணயம் செய்தது. 1956 இந்து வாரிசு சட்டத்தின்படி தாய் தந்தையரின் சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு வழங்கப்படுறதும், 1961 வரதட்சணை சட்டமும், 1977 சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வ திருமணம் அங்கீகரிக்கிறதும், 1997 தமிழக அரசு வந்து பெண்களை கேலி செய்வதை தடுக்கிற சட்டமும் இயற்றியிருக்கிறாங்க. 1999 தமிழக அரசு வந்து பெண்களை வந்து அநாகரிகமாக சித்தரிக்கிறது வந்து சுவரொட்டிகளை வெளியிட தடை செய்துள்ளது. இது போன்ற பெண்களுக்கான சில உரிமைகள் இதன் மூலமாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தை உரிமைகள். குழந்தை உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரிவு 45 அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் 14 வரை கட்டாயம் இலவச கல்வி வழங்கிடணும் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க. அது மட்டும் பிறகு 24 பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் யாரும் அதாவது குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது, அப்படி அமர்த்துறது வந்து சட்டப்படி குற்றம், அவர்கள் வந்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1986 ஏற்றப்பட்ட சட்டம் பார்த்திங்கன்னா இளஞ்சிறார்களை பார்த்திங்கன்னா முறையாக பாதுகாக்கவும் அவங்கள திருத்தி வாழ வைக்கவும் வழி செய்திருக்கு. ஐநா சபையில் பார்த்தீங்கன்னா 1979 வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. நம்மளோட TNPSC ஸ்பாட் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நேம் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாருங்க. நன்றி.